பிரதமர் மோடி சென்னை வருகை தரவுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைக்கவும் சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். இதனை முன்னிட்டு சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மதியம் 2 மணி முதல் மாலை 8 மணி வரை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா ஆர்ச் முதல் முத்துசாமி முனை வரை இரு திசைகளிலும் வணிக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருவதை முன்னிட்டு எஸ்பிஜி காவலர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் தனி விமானத்தில் சென்னை வரும் பிரதமர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதனையடுத்து 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சென்னை காவல்துறை 22,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் பிரதமரின் பாதுகாப்புக்காக சென்னை வந்துள்ள எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த 40 வீரர்கள் பிரதமர் பயணிக்க உள்ள வழித்தடங்களில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தினர். சென்னை விமான நிலையத்தில் புதிய முனையம் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் விமான நிலையம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. சென்னை வரும் பிரதமர் மோடி சென்னை விமான நிலையத்தில் 1260 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை விமான நிலையம் வண்ண வண்ண விளக்குகளால் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மேலும் பிரதமரை வரவேற்கும் பிளக்ஸ் பேனர்களும் விமான நிலையம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடியின் தமிழக வருகையை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வப்பெருந்தகை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ராகுல்காந்தி பதவியை இழக்கச் செய்த, அரசியல் ரீதியாக அவரை எதிர்கொள்ள முடியாத, இந்திய ஜனநாயகத்தை சிதைத்த பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் பிரதமர் செல்லும் அனைத்து இடங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவர் என்றும் அவர் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா அதிகரிப்பு குறித்து மாநில அரசுகள் விழிப்புடன் இருக்குமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த சில தினங்களாக நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மாநில மருத்துவத்துறை அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா அதிகரிப்பு குறித்து விழிப்புடன் இருக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் April 8-9 மாவட்ட நிர்வாகங்கள் சுகாதார அதிகாரிகளுடன் தயார் நிலை பற்றி ஆலோசனை நடத்துமாறும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தினசரி ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை 4,000-11,000 உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், விமான நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின்படி தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 20 வரை உயர்ந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே விமான நிலையங்களில் கூடுதல் பரிசோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் தற்போது ஆக்ஸிஜன், படுக்கைகள், மருந்துகள் உள்ளிட்டவை 100% கையிருப்பில் உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் கிளஸ்டர் என்ற அளவுக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்றும் பொது முடக்கம் அமல்படுத்தும் அளவுக்கு சூழல் இல்லை என்றும் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்பொழுது 4,000 பேர் அளவுக்கு தினந்தோறும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்ற கூட்டத்திலும் கூட ஒன்றிய அமைச்சர் அவர்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை இந்தியா முழுமைக்கும் சற்று கூடுதலாக ஆக்கலாம் என்கின்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மருத்துவமனைகளில் ஏதாவது அறிகுறிகளுடன் சளி தொல்லை, இருமல், தொண்டைவலி, காய்ச்சல் போன்ற பாதிப்புகளுடன் வருபவர்களை ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்திட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறோம். எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த 4,000 பரிசோதனைகள் என்பது விரைவில் ஒரு 11,000 பரிசோதனைகள் வரை உயர்த்தலாம் என்கின்ற வகையில் அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோலியனூர் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடந்துள்ளது. இதில் அதே ஊரைச் சேர்ந்த பட்டியலினத்தவர்கள் கோவிலுக்குள் சென்று வழிபாடு செய்ய முயன்றபோது அவர்களை அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதுடன் தாக்கியுள்ளனர்.
படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பட்டியலினத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரிக்கை விடுத்தனர். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலாங்கரையை அடுத்து வெட்டுவாங்கேணி பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் தனியார் மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருட்களை வழங்க சென்றபோது அங்கிருந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ஜெயபாலை கைது செய்தனர். நம் நாட்டில் ஜனநாயகத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை, பரம்பரை அரசியலுக்குத்தான் அது இருக்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஆசம்காரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இதை அவர் கூறினார். சிலர் வெளிநாட்டிற்கு சென்று இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து, தலையிடுங்கள் என்பதாக ராகுல்காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்ட அமித்ஷா, ஜனநாயகத்திற்கு இந்தியாவில் ஆபத்தில்லை, பரம்பரை அரசியலுக்கும் மன்னர் பரம்பரை என்ற இருமாப்பிற்கும் தான் அந்த பயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். சாதி, பரம்பரை அரசியல், வாக்கு வங்கி அரசியல் ஆகிய மூன்றுக்கும் முடிவு கட்டியவர் பிரதமர் மோடி என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் போராட்டம் மற்றும் மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பது தொடர்பாக ஆளுநர் பேசியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். ஆளுநர் இப்படி பேசியிருக்க கூடாது என்பதுதான், என்னால் அவர் வந்து உறுதிமொழி எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்ப தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் வெளியேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது இப்ப வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா வந்துட்டார். அவர் வந்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்லலாம். அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. மக்களின் உணர்வுகளின் அடிப்படையில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை பற்றி உயர்ந்த பதவியில் உள்ள ஆளுநர் பேசுவது அழகல்ல என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் தான் கடந்த கால அரசுகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதை ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஒரு தலைவர் பொதுவெளியில் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவது அவருக்கே இது அழகில்லை என்றே நான் கருதுகிறேன். ஒரு முடிந்த நிகழ்வினை மீண்டும் அவர் இதுபோன்ற கருத்தை சொல்வது சற்று வேதனையாக இருக்கிறது என்றே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னெழுச்சியாக நடைபெற்ற மக்கள் போராட்டத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு மக்களை தூண்டிவிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூட வைத்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து வாழ் இந்திய குடிமகனான அனில் அகர்வால் எனும் முதலாளிக்கு சொந்தமான ஆலையை மூடுவதை நாட்டு நலனுக்கு எதிரானதாக கற்பிக்க முடியும் ஆளுநரின் வாதம் அப்பட்டமான பிதற்றல் என அவர் கூறியுள்ளார். தமிழர்களை சேண்டி பார்க்கும் வேலையை ஆளுநர் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என எச்சரிக்கிறேன் என்று அறிக்கையில் சீமான் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட மசோதா விவகாரத்தில் ஆளுநர் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என திரைப்பட நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் முதலமைச்சரின் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவாக ஆளுநர் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அவரு மனிதாபிமானத்தோடு அணுகணும். என்ன வந்து அதுக்கு அதுல எவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுத்துன்னு தெரியுது. என்ன சூதாட்டம் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் தானே.
அதுக்கு தடை செய்ய கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது வரவேற்கத்தக்க விஷயம். நல்ல காரியத்துக்கு நல்ல திட்டங்களுக்கு அவர் ஆதரவாக செயல்பட்டதான சிறப்பாக இருக்கும். ஒரு நியாயமான திட்டம் கொண்டு வராங்க சட்டசபையில், அதுக்கு அவர் ஆதரவாக செயல்படணும். அதனால வந்து மக்கள் நலன் தான் இதில் முக்கியம். மக்கள் நலனை மனதில் வைத்துக் கொண்டு அவர் இதற்கெல்லாம் ஆதரவாக செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நிறைவு நாளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் கடந்த மாதம் 29ஆம் தேதி பங்குனி உத்தர திருவிழா தொடங்கி 10 நாட்கள் விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி உத்தர திருவிழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். திருப்பதியில் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் இலவச தரிசனத்திற்காக 7 கிலோமீட்டருக்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 30 மணி நேரம் காத்திருந்து ஏழுமலையானை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். தொடர் விடுமுறையால் திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இலவச தரிசனத்திற்கான வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பிவிட்டன. 300 ரூபாய் தரிசனத்திற்கு சுமார் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை வரை விஐபி தரிசனத்திற்காக பரிந்துரை கடிதங்களை வாங்க இயலாது என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் இறைவனுடன் ஐக்கியமாகும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அம்மையார் வீதி உலாவின் போது மிக பழமை வாய்ந்த இசைக்கருவிகளின் இசை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. பல 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தாரை, துத்தும்பி, எக்காளம், திருச்சின்னம், தாளம், கோணத்தாரை உள்ளிட்ட பல வாத்தியங்களை கலைஞர்கள் ஒருசேர இசைத்ததை அனைவரும் கேட்டு ரசித்தனர். ஆளுநர் மாளிகை முன்பு வரும் 12ஆம் தேதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். சட்டமன்ற மாண்பை குலைக்கும் நடவடிக்கைகளை ஆளுநர் நிறுத்தும் வரை போராட்டம் ஓயாது என திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து தனக்கு கவலை இல்லை என ஆளுநர் நினைப்பாரே ஆனால் ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை என அதில் கூறியுள்ளனர். ஆளுநர் பதவியே எந்த மாநிலத்திற்கும் அவசியமில்லாத பதவி. தாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து பாஜக இரட்டையாட்சி நடத்துகிறது என திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். திமுக, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு, மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளை துன்புறுத்தியதாக எழுந்த புகார்கள் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள IAS அதிகாரி அமுதாவை தமிழக அரசு நியமனம் செய்துள்ளது. அம்பாசமுத்திரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக எழுந்த புகார் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விசாரணை நடத்த கடந்த மாதம் 26ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. தொடர்ந்து உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் கடந்த மாதம் 29ஆம் தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இந்த புகாரில் தொடர்புடைய காவலர்கள் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் தமது விசாரணை அறிக்கையை கடந்த 3ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்திருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையை ஏற்று விசாரணை கைதிகளை துன்புறுத்தியதாக எழுந்த புகார்கள் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள IAS அதிகாரி அமுதாவை தமிழக அரசு நியமித்து ஆணை பிறப்பித்துள்ளது. 1 மாத காலத்திற்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அவருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்பிடுங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மேலும் 2 புகார் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. விகேபுரம் பகுதியைச் சேர்ந்த வேதநாராயணன் என்பவர் பல்பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்டது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த ரவி சந்தோஷ் என்பவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் தாக்கல் செய்துள்ளார். இதேபோல் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒருவர் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். இவர்களது மனுக்களை ஏற்றுக்கொண்டுள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு இன் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக நாளை செங்கோட்டை தாம்பரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக
தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வார விடுமுறை மற்றும் புனித வெள்ளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்களுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஞாயிறு மதியம் 2:30 செங்கோட்டையிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயிலானது ராஜபாளையம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக தாம்பரம் சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு மசினகுடி தெப்பக்காடு சாலையை அகலப்படுத்தும் பணிகள் நடந்து வருவதால் கர்நாடகாவிலிருந்து ஊட்டி செல்லும் அனைத்து வாகனங்களும் கூடலூர் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. பிரதமர் மோடி நாளை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமை பார்வையிட்ட பிறகு தெப்பக்காட்டிலிருந்து மசினகுடி சாலை வழியாக பயணித்து மசினகுடியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளம் மூலம் மைசூர் செல்லவுள்ளார். இதனால் தெப்பக்காடு மசினகுடி சாலையை அகலப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தெப்பக்காடு மசினகுடி சாலை வழியாக ஊட்டி செல்லும் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் கூடலூர் வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. இதனால் கூடலூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறையில் எந்த பணி நடைபெற்றாலும் அதன் தரத்தை சோதிப்பதாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் பொதுப்பணித்துறை அலுவலர் காரிலிருந்து பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். நான் வந்து குவாலிட்டி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அமைச்சரான ஏற்பாடு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் குவாலிட்டிகளாக நாங்கள் செக் பண்ணுறோம். ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு போகணும்னு சொன்னால் அங்கே போனீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் பார்ப்போம், சர்டிஃபிகேட்லாம் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். எஃப்எம் லேப் இருக்குதா, அதுக்கடுத்தது வந்து எஸ்எம் லேப் இருக்குதா, வந்து வந்து கம்பிகள் பரிசோதனை பண்ணிருக்காங்களா, மணல் பரிசோதனை பண்ணுறாங்களா, எம்சாண்டை பரிசோதனை, தண்ணீர் பண்ணி இவ்வளவும் நான் வந்து பண்ணி பார்க்கணும். நல்ல குவாலிட்டியாக கட்டடம் கட்டுற பொழுது ஒரு திட்ட மதிப்பீடு வச்சு தான் கட்டடம் கட்டுறோம். அப்போ அந்த குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முழு செலவும் தான் ஆயிருக்கும். அவரெல்லாம் வந்து பணம் புரண்டுறதுக்கு வாய்ப்புன்றது மிக மிக குறைவு. காஞ்சிபுரத்தில் பழமையான ஏகாம்பரநாதர் கோவிலில் காவல் மற்றும் தீயணைப்புத்துறையினரின் பாதுகாப்புடன் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஏலவார்குழலி உடனுறை ஏகாம்பரநாதர் கோவில் பங்குடி உத்தர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் மார்ச் 26 நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக கோவிலின் சர்வ தீர்த்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. மூவரசம் பட்டு சம்பவம் காரணமாக பாதுகாப்பு கருதி குளக்கரையிலும் குளத்திலும் காவல் மற்றும் தீயணைப்புத்துறையினர் நிறுத்தப்பட்டிருந்தனர். பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் சிவாச்சாரியார்கள் மட்டுமே இதில் பங்கேற்று தீர்த்தவாரி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் உயிரோடு இருப்பவர்களுக்கு இறுதி சடங்கு செய்து ஊர்வலம் நடத்தி மக்கள் வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். சேலம் ஜாரி கொண்டலாம்பட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு உயிரோடு இருப்பவருக்கு அப்பகுதி மக்கள் இறுதிச் சடங்கு செய்தனர். கூலிங் கிளாஸ் போட்டபடி பாடகில் கிடத்தப்பட்ட நபருக்கு ஊர்கூடி ஒப்பாரி வைத்து இறுதிச் சடங்கு செய்து ஊர்வலமாக மயானம் வரை எடுத்துச் சென்று நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஊர் மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ இதுபோன்ற வழிபடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏழை எளிய மக்களின் வசதிக்காக குன்றத்தூர் முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் 3 ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். குன்றத்தூர் நகராட்சியில் கட்டப்பட்ட பூங்கா, சமுதாய கூடம், அங்கன்வாடி கட்டடம் உள்ளிட்டவை திறக்கப்பட்டது. விழாவில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன், குன்றத்தூர் முருகன் கோவிலில் ஏழை எளிய மக்கள் திறந்த வெளியில் திருமண நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்கும் பொருட்டு புதிய மண்டபம் அமைக்கப்படும் எனவும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் மதுபோதையில் இருந்த நபர் இயக்கிய கார் குப்பை லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் அரசனூரைச் சேர்ந்த தங்கமணி மதுரையில் தாம் பணியாற்றும் நிறுவனத்தின் காரில் எல்லிஸ் நகர் 70 சாலையில் சென்றுள்ளார். அப்போது கார் திடீரென மாநகராட்சி குப்பை லாரி மீது மோதியது. அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது. இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 காயமுற்றனர். தகவல் அறிந்து சென்ற போக்குவரத்து காவல்துறையினர் கார் ஓட்டுநர் தங்கமணி மதுபோதையில் தள்ளாடியபடி இருந்ததை கண்டறிந்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பையை சூரியகுமார் யாதவ் பெற்றுத்தருவார் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். துபாயில் அவர் ICC கூட்டத்திற்கு பிறகு இதை தெரிவித்தார். 20 ஓவர் கிரிக்கெட்டில் பிரமிக்க வைக்கும் சூரியகுமார் யாதவ்
ஒருநாள் போட்டிகளிலும் ஜொலிப்பது நிச்சயம் என்று பாண்டிங் கூறினார். கடந்த 1.5 ஆண்டாக சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தி வரும் சூரியகுமாரை இந்திய கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து பயன்படுத்தினால் ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையை வென்று தருவார் என்றும் ரிக் பாண்டிங் தெரிவித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் பங்குனி திருவிழா 11வது நாளாக சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம் ஆறுகால் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு உற்சவம் சுப்பிரமணிய சுவாமிக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி பச்சை குதிரை ஓட்டம் முடிந்த பின் பச்சை குதிரை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் கோவிலுக்கு உள்ளே உள்ள ஆறுகால் மண்டபத்தில் சுவாமிக்கு தங்க கிரீடம் சூட்டப்பட்டு திருக்கரத்தில் நவரத்தினங்கள் பதித்த செங்கோல் வழங்கி சேவர்கொடி சாற்றி பட்டாபிஷேகம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்திற்காக 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலிலிருந்து 25 வகையான சீர்வரிசைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்று திருக்கல்யாண விழா நடைபெறுகிறது. இதற்காக 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையிலிருந்து பூரணக்கும்பம், பழங்கள், பலகாரங்கள், வெற்றிலைப்பாக்கு, திருமாங்கல்ய கயிறு, மாலைகள் உள்ளிட்ட சீர்வரிசைகள் எடுத்துச் செல்லப்பட்டன. நீலகிரியில் நீர்மின் உற்பத்தி செய்ய பயன்படும் அணைகளில் சராசரியாக 80% நீர் இருப்பு உள்ளதால் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் குந்தா, பைக்கார ஆகிய 2 மின்வட்டங்கள் உள்ளன. 12 மின்நிலையம், 13 அணை, 30 தடுப்பணைகள் உள்ளன. தினசரி 833.65 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் உள்ளது. பைக்கார அணையில் 100 அடிக்கு 90 அடியும், அப்பர் பவானி அணையில் 210 அடியில் 200 அடியும், பாசன்ஸ்வேலி அணையில் 77 அடியில் 72 அடியும், போர்த்திமந்து அணையில் 130 அடியில் 120 அடியும், அவலாஞ்சி அணையில் 171 அடியில் 165 அடியும், எமரால்டு அணையில் 184 அடியில் 177 அடியும், பில்லூர் அணையில் 100 அடியில் 95 அடியும் நீர் இருப்பு உள்ளது. நீர் உற்பத்திக்கு தேவையான அனைத்து அணைகளிலும் சராசரியாக 80% நீர் இருப்பு உள்ளதால் சமவெளி பகுதிகளான கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் கோடையின் மின் தேவையை நீர்மின் திட்டம் மூலம் சமாளிக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் கோவை செல்வபுரத்தில் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டும் பலருக்கு மின்சார வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. கோவை செல்வபுரம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரியம் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் 6 பிளாக்குகளாக 528 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சுமார் 400 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 150க்கும் குறைவான வீடுகளுக்கு மட்டுமே மின்சார வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு வளாகத்தின் சுற்றுப்புறத்திலும் மின்சார வசதி கொடுக்கப்படாமல் உள்ளதாக கூறும் மக்கள் மின் விளக்குகள் இல்லாததால் சமூக விரோதிகள் சிலர் மது அருந்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியனிடம் ஜாக்டோஜியோ அமைப்பினர் மனு அளித்தனர். தங்களது கோரிக்கைகளை ஆதரித்து சட்டப்பேரவையில் பேச வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வெள்ளரிப்படம் ஏற்றிக்கொண்டு சேந்தமரம் வழியாக சங்கரன்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் லாரி ஓட்டுநர் கணேசன் படுகாயமடைந்தார். அதே லாரியில் சென்ற குமார், அரிச்சந்திரன் ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கோடம்பாக்கம் புலியூரில் சேதமடைந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை இடித்துவிட்டு தனியார் பங்களிப்புடன் மீண்டும் கட்டலாம் என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். புலியூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நேரில் ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புலியூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள 428 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை கட்ட அரசு நிதி ஒதுக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். எனவே தனியார் பங்களிப்புடன் புதிய வீடுகள் கட்டித்தர அரசு உதவும் என்று குறிப்பிட்ட முத்துசாமி, குடியிருப்பு வாசிகளும் நலச்சங்கங்களும் இணைந்து தனியாருடன் ஒப்பந்தம் செய்து செலவின்றி புதிய குடியிருப்புகளை கட்டிக் கொள்ளலாம் என்று கூறினார்.
ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்தை விட்டு வெளியேற வலியுறுத்தி தூத்துக்குடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாகவும் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தை தரம் தாழ்ந்து விமர்சித்ததாகவும் கூறி அவர்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகத்திற்கு விரோதமாக ஆளுநர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழக்கமிட்டனர். புதுச்சேரி அரசை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் 200க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள மின்துறையை அதானிக்கு தாரை பார்க்கும் அரசை கண்டிப்பதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி நாடாளுமன்ற எம்பி வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயிகள் தக்காளி செடிகளை அழிக்கும் காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விவசாயிகள் அதிகளவில் தக்காளி விவசாயம் செய்துள்ளனர். 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை போனதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். உரிய விலை கிடைக்காததால் தக்காளி செடிகளை விவசாயிகள் அழித்துள்ளனர். தக்காளிக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோடியும் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில இளைஞர் அணி தலைவர் ரமேஷ் சிவா தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பட்டியலின மக்களுக்கு திமுக அரசு ஏதும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உருவாக்கிய வேலைவாய்ப்பு நிதியுதவி ஏதும் பட்டியலின மக்களுக்கு சென்று சேரவில்லை என குற்றம் சாட்டிய அவர் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என குறிப்பிட்டுள்ளார்.